நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த கனமழையின் காரணமாக அரசு பெண்கள் பள்ளி மற்றும் உழவர் சந்தை நீரில் மிதக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதியில நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் உழவர் சந்தை நீரில் மிதந்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குப்பாண்டபாளையம், தட்டாங்குட்டை, சின்னப்பநாயக்கம்பாளையம், கத்தேரி, விஜயநகர் உள்ளிட்ட காலனி பகுதிகளை நேற்று நள்ளிரவில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஓலப்பாளையம் கத்தேரி ஏரியில் நிரம்பி வெளியான உபரி நீர் அளவிற்கு அதிகமாக கால்வாய்களில் வெளியேறியதால் குடியிருப்பு பகுதிக்குள் நீர் புகுந்தது. விஜயநகர் காலனி மற்றும் ஆசிரியர் காலனி குடியிருப்புகளில் நீர் சூழ்ந்துள்ளதால் இதன் காரணமாக வீடுகளிலிருந்து பொதுமக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதே போல் சின்னப்பநாயக்கம்பாளையத்தில் உள்ள உழவர் சந்தையில் நீர் புகுந்ததால் இன்று காலை முதல் உழவர் சந்தை வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு சாலையில் கடைகளை அமைத்து விற்பனை செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாதிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நீர் சூழ்ந்துள்ளது, பெரும் அவதி ஏற்பட்டுள்ளது. நீர் வெளியேற்றும் பாதைகளான கோம்பு பள்ளம் பகுதி ஆக்கிரமிப்பு செய்து நகராட்சி கழிப்பிடங்கள் கட்டியதும் பொதுமக்கள் குடியிருப்புகளை கட்டியதும் நீர்வழி பாதைகள் அடைக்கப்பட்டு ஊருக்குள் நீர் புகுந்த அவலம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் புகார் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில மழைநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து உள்ளே சென்று வருகிறது. இதனால் மாணவிகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.